வினைச்சொல் பார்த்துட்டு இருக்கிறோம். வினைச்சொல்ல வினைமுற்று முடிச்சிட்டோம். அடுத்து பார்க்க வேண்டியது எச்சம். வினைமுற்று முடிச்சுட்டு எச்சம் பார்க்கணும். எச்சம் எப்படி இருக்கு? எச்சம் இரண்டு வகை இருக்கு. எச்சம் வந்து இரண்டு வகை இருக்கு. என்னது? பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு இரண்டு வகை இருக்கு. பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு எச்சம் இரண்டு வகை இருக்கு. எச்சம் அப்படின்னா பொருள் முடிவு பெறாத ஒரு எச்ச வினைச்சொல். எச்ச வினைச்சொல், பொருள் முடிவு பெறாத எச்ச வினைச்சொல். ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அது பெயரச்சம். அதுவே வினைச்சொல்லை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அது வினையச்சம். பொருள் முடிவு பெறாத எச்ச வினைச்சொல் தான். ஓகேங்களா? எச்ச பெயர்ச்சொல்லாம் கிடையாது. ஒரு எச்ச வினைச்சொல் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரச்சம், வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சம். சரி, இப்போ பார்க்க வேண்டியது பெயரச்சம். எச்சம் ரெண்டு வகை சொன்னோம், பெயரச்சம் இன்னொன்று வினையச்சம். பெயரச்சம், பெயரச்சம் அப்படின்னா பொருள் முடிவு பெறாத எச்ச வினை. ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அது என்னச்சம்? பெயரச்சம். இது இரண்டு வகைப்படும். என்னது இது? இரண்டு வகைப்படும். பின்னாடி கொடுத்துருக்கேன். என்னது இரண்டு வகை? தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். ரெண்டு வகை இருக்கு, தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். இதுல வேற என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பெயரச்சம் என்ன பண்ணும்? காலம் காட்டும். வந்த பையன், வந்த பையன், வருகின்ற பையன், வரும் பையன் அப்படின்னு மூன்று காலத்தையும் காட்டும். பெயரச்சம் காலம் காட்டும். இதுல என்ன பண்ணுனா எச்ச சொல்லும் மாறும், பெயர் சொல்லு மாறாது. எப்படின்னு பாருங்க. இப்போ பெயரச்ச விகுதிகள் ரெண்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயரச்ச விகுதிகள் ஆவும் உம்மும். இதுதான் அதிகமா வரும். பெயரச்ச விகுதியில ஆதான் அதிகமா வரும். இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பெயரச்ச விகுதிகள்ல உம் அப்படிங்கிற விகுதி ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, இதுல காலம் காட்டும் சொன்னோம், எச்ச சொல் மாறும், பெயர் சொல்லு மாறாது அப்படின்னு சொல்றோம். எப்படின்னு பாருங்க. எச்ச சொல் மாறும், பெயர் சொல்லு மாறாது. இப்போ வந்த ஆவிகிதி இதுதான். வந்த அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. வந்த அப்படிங்கறத ஒரு வினை சொல்லு, வா அப்படிங்கிற வினை சொல்லு. வந்த அப்படின்ற நின்றுச்சு. வந்த அப்படின்னா பொருளே முடிவு இல்லை. வந்த அப்படின்னா முடிவே இல்லை. வா அப்படின்னா வர சொல்றது, அது பொருள் இருக்கு. வந்த அப்படிங்கிறது பொருள் முடிவு இல்லை. என்ன விகுதியா இருக்கு? ஆ விகுதியா இருக்கு. வந்த அடுத்தது என்ன பயன்படுத்த முடியும் அப்படின்னு பொறுத்துதான் அது பார்க்கணும். வந்த பையன். இப்போ இது வந்து வந்த பையன் அப்படிங்கிறது இறந்த காலத்தை காட்டுது. அடுத்தது வருகின்ற பையன் அப்படின்னா இது ஆவிகிதி. வருகின்ற பையன் அப்படின்னா இது நிகழ்காலத்தை காட்டுது. அப்ப வரும் பையன் இந்த உம்பிகுதி. உம்பிகுதி இது எதிர்காலத்தை காட்டுது. இதுல பெயர்ச்சொல் என்ன பண்ணல? மாறவே இல்லை. பையன் 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 அப்படியே இருக்கு. ஆனா எச்ச வினை என்ன சொல்லு? வினை சொல் எப்படி இருக்கு? மாறி மாறி வந்துருக்கு. வந்த வருகின்ற வரும் அப்படிங்கிறது இதுதான். அது என்ன பண்ணும்? எச்ச சொல் மாறும். இதுதான் எச்ச சொல். பெயர் சொல் மாறாது. அடுத்தது இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு இரண்டு வகைப்படும். இப்ப தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா எல்லாம் தெரிந்த நிலை அப்படின்னு அர்த்தம். அதான் தெரிநிலை பெயரச்சம். காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடியும். காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடியும். இதுக்கு உதாரணம் பாருங்க, சென்ற பையன். உதாரணம், சென்ற பையன். இது சென்ற பையன்னா இறந்த காலம். செல்கின்ற பையன் அப்படின்னா நிகழ்காலம். செல்லும் பையன் அப்படின்னா என்னது? எதிர்காலம். அதான் இது காலத்தை காட்டும். எச்ச சொல் என்ன ஆகும்? மாறும். இந்த பெயர் சொல்லு மாறாது. இப்ப பாடிய பாடல், பாடுகின்ற பாடல். பாடியன்னா இறந்த காலம், பாடுகின்ற பாடல் நிகழ்காலம், பாடும் பாடல் எதிர்காலம். அடுத்தது குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பின் அடிப்படையில் பொருள் உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடியும். காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பின் அடிப்படையில், பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தினா பண்பின் அடிப்படையில் பொருள் உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடியும். இது நீங்க கொடுத்துருக்க மாதிரி எழுதிக்கோங்க. காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி பெயர் சொல்லை கொண்டு முடியும். பாருங்க, நல்ல பையன் ஆகுது, இது ஆவிகிதி, இது ஆவிகிதி. நல்ல, அதுக்கப்புறம் நல்ல பையன் குறிப்பா சொல்றோம். இந்த மாதிரி பையன் நல்ல பையன். அழகிய மலர், இந்த மாதிரி மலர் அழகியா இருக்கு.
லட்டு எப்படி இருக்கு? இனிய லட்டு, இனிய லட்டு. நான் முன்னாடி வரக்கூடாது, இனிய இலட்டு அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஓகே, இது பாருங்க, இனிய லட்டு. இப்படி இருந்துச்சுன்னா இது என்னது? குறிப்பா சொல்றது. எப்படி இருக்கு? குறிப்பா சொல்றது. அதனால என்ன ஆச்சு? அது குறிப்பு பெயரெச்சம், பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் பெயர் சொல்லு, குறிப்பு பெயரெச்சம். இந்த பெயர் சொல் என்ன பண்ணாது? மாறாது. பெயரெச்சத்துல பெயர் சொல் மாறாது, எச்ச சொல் என்ன ஆகும்? மாறு. அடுத்ததுல இதுல இருக்கிறது அடுத்து எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பொருள் இருந்தா அதெல்லாம் எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சம் எப்படி? எதிர்மறையா இருந்தா அது எதிர்மறை. இப்போ செல்லாத காசு, செல்லும் காசு அப்படின்னா எப்படி எங்க வரணும்? செல்லும் காசு எங்க வரணும்? செல்லும் காசு அப்படிங்கிறது வந்து அதுவும் பெயரெச்சம் தான். செல்லும் காசு அப்படின்னா குறிப்பு பெயரெச்சல் வச்சுக்கோங்க, செல்லும் காசு குறிப்பு பெயரெச்சம். ஓகே, அப்போ குறிப்பா சொல்றது செல்லுமா செல்லாதான்னு சொல்றது. இப்ப செல்லாத காசு அப்படின்னா எங்க வரணும்? எதிர்மறை, செல்லாது அப்படின்னு எதிர்மறைன்னு சொல்றோம். வணங்கா தலை, வணங்காத தலை. இப்ப வணங்கான்னு இதை எடுத்துட்டா அது ஈர்கிட்ட எதிர்மறை ஆயிரும். இப்ப வணங்காத தலை எதிர்மறையா சொன்னா வணங்காத ஆவிகுதி, செல்லாத. ஓடாத குதிரை, ஓடாத குதிரை. இப்ப ஓடும் குதிரை அப்படின்னா உம்புகுதி வருது, ஓடும் குதிரை. பெயரெச்சம் பார்க்கலாம், தெருநிலை பெயரெச்சம் எல்லாமே தெளிவா இருக்கு. அப்ப தெருநிலை பெயரெச்சம் ஓடும் குதிரை. தீய மாணவன் எல்லாமே வந்து எப்படி இருக்கு? தீய மாணவன், தீய மாணவன் எதிர்மறையா இருக்கு. இப்ப நல்ல மாணவன் அப்படின்னா நல்ல மாணவன் குறிப்பு பெயரெச்சம் வேறும். அப்ப இது எதிர்மறை பெயரெச்சனை எப்படி இருக்கணும்? தீய மாணவன். இப்ப நல்ல பையனா கெட்ட பையன் அப்படி எங்க வந்திருக்கணும்? கெட்ட பையனா எதிர்மறை பெயரெச்சல் வந்துருக்கும். இதுவே ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா இந்த ஈறு செல்லாத காசுல ஈருன்னா கடைசி எழுது, ஈறு கெட்டு வந்திருக்கும். இப்ப செல்லாத காசு எப்படி எழுதுனா செல்லா காசு அப்படின்னு எழுதுறோம். செல்லாத காசு தான் எதிர்மறை. இந்த எதிர்மறை போயிடுச்சுன்னா செல்லா காசு. இந்த ஈறுகட்டு பெயரெச்சத்துல எங்கேயுமே வல்லினம் மிகாது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு என்ன எழுதணும்? செல்லா காசு அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? செல்லா காசு வல்லினம் மிகும். வணங்கா தலை என்ன வரணும்? வித்து வரும். ஓடா குதிரை, ஓடா இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ பெயரெச்சம் முடிச்சிட்டோம், அடுத்து நாம் பார்க்க வேண்டியது வினையெச்சம். பெயரெச்சம் பார்த்துட்டோம், அடுத்தது வினையெச்சம். வினையெச்சம் அப்படின்னா பெயரெச்சம் அப்படிங்கிறது முற்று பெறாத எச்ச வினை, அதாவது முற்று பெறாத வினைச்சொல். பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். அப்போ பொருள் முடிவு பெறாத எச்ச வினை, வினைச்சொல்லை கொண்டு வினைச்சொல் அல்லது வினை முற்றை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அது வினையெச்சம். வினைச்சொல் அல்லது இந்த இடத்துல வினை முற்று அப்படின்னு வரும். வினை முற்றை கொண்டு பொருள் முடிவு பெறுமாயின் அது என்னது? வினையெச்சம். இப்போ இதுல என்ன பண்ணும் அப்படின்னா எச்சங்கள் என்ன பண்ணாது? மாறாது. பெயரெச்சத்துல பார்க்கும்போது எச்சங்கள் மாறும், இன்னும் இருக்கிற பெயர் சொல் மாறாது. இங்க எச்சங்கள் இருக்கிறது அது அப்படியே இருக்கு, எச்சங்கள் அப்படியே இருக்கு. இப்போ வினையெச்ச விகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆ இ உ, இந்த மூணு தான் வினையெச்ச விகுதிகள். இதுல ஈயும் ஊ தான் அதிகமா பயன்படுத்துவோம் வினையெச்சத்துல, ஆ வந்து கம்மியாக தான் பயன்படுத்தும். ஸோ ஆ விகுதி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை பெயரெச்ச விகுதின்னு சொல்லக்கூடாது. அது அந்த இடத்துல பொருள் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு தான் பெயரெச்ச விகுதி. பின்னாடி வந்து வினைச்சொல்ல வினைமுற்ற போட முடியுதா அல்லது பெயர் சொல்ல போட முடியுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணும் அது பெயரெச்ச விகுதியா வினையச்ச விகுதியான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆ மட்டும் ஆ வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆ வந்துருச்சுங்கிறதுக்காக பெயரெச்ச விகுதின்னு போடக்கூடாது. ஈ கண்டிப்பா அது என்ன வினையச்ச விகுதியாக தான் இருக்கும், ஊ வினையச்ச விகுதியாக தான் இருக்கும். ஆனா ஆ மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க பெயரெச்ச விகுதியாக வரும் வினையச்ச விகுதியாக வரும், ஆவ பெயர்ச்ச விகுதின்னு போடாதீங்க, பார்த்துட்டு போடுங்க. இப்ப பாருங்க ஓட அப்படிங்கிறது ஆ விகுதி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணக்கூடாது, நீங்க பெயர்ச்ச விகுதின்னு போடக்கூடாது. ஓட அப்படிங்கிறது இந்த இடத்துல இட்டு கூட்டலாம், என்ன விகுதி தான் இது? பெயர்ச்ச விகுதியா வினையச்ச விகிதான்னு சொல்றோம். இது இந்த இடத்துல வினையச்ச விகுதி தான். ஓட பார்த்தான் அப்படின்னு போடுறோம். அப்போ இங்க ஒரு வினை முட்டை தான் கொண்டு வந்து போட முடியுது. ஓட பையன்னு போட முடியல, ஓட பெண்ணுன்னு போட முடியாது.
இந்த இடத்துல பெயரச்சம் சாரி பெயர் சொல்ல போட முடியல. அப்படின்னா வினைச்சொல் வினைமுற்றுதான் இங்க கொண்டு வர முடியுது. அதனால இது வினையச்ச விகுதியா இந்த இடத்துல செயல்படுது. சரி, ஓடி ஈயும் இதுக்குதான் வரப்போகுது. ஈ ஊ ரெண்டுமே வினைச்ச விகுதியா மட்டும்தான் வரும். பெயரச்சுக்கு அது ஓடி விட்டான், ஓடி விட்டான். என்ன சொல்லுது? விட்டான் அப்படிங்கிறது வினை முற்று. அதனால இது வினையச்சம், ஓடி விட்டான். வந்து சென்றான், வந்து ஊ விகுதி, இது ஈ விகுதி. வந்து சென்றான். வரும்படி ஈ விகுதி, வரும்படி கூறினான். வரும்படி பையன், வரும்படி பெண், வரும்படி மலர் அப்படிலாம் வருமா? வராது. அப்ப வரும்படி கூறினான், வரும்படி கூறினான் அப்படிங்கிற கூறினான் அப்படிங்கிறது வினைமுற்று. அதனால இது வினையச்சம். ஸோ இப்படிதான் இருக்கும். இதுவும் என்ன பண்ணும்? இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் என வினையச்சம் இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். சரி, ஒன்னு தெரிநிலை வினையச்சம். தெரிநிலை வினையச்சம் எப்படி இருக்கணும்? காலத்தை செயலை வெளிப்படையாக உணர்த்தி மற்றொரு வினை சொல்லை கொண்டு முடியும், அல்லது மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். உதாரணம் பாருங்க, காலத்தையும் செயலையும் வெளிப்படையா இருக்கும், மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். எழுதி முடித்தான், ஈ விகுதி. எழுதி முடித்தான், இத்து கூட்டல் ஈ, அதான் தீ. பாடி திரிந்தான், எழுதி முடித்தான். இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வல்லினம் மிகும், வல்லினம் மிகும் மிகா இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் உங்களுக்கு பார்க்க போறோம். மிகா இடங்கள் பார்த்தோம்னா மிகும் அப்படிங்கிறது எங்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாடி திரிந்தான் இந்த இடத்துல இத்து வரும், ஆனா ஈ விகுதி தான் இது. பாடி படித்து பார்த்தான் இப்ப வரும். படித்து அப்படிங்கிறது ஊ விகுதி, இதுவும் வினையச்சம். படித்து பார்த்தான். படிக்க இங்க பாருங்க ஆ விகுதி, படிக்க ஆ விகுதிங்கிறதுனால பெயர்ச்ச விகுதியா சொல்லக்கூடாது. படிக்க சென்றான் அப்படிங்கிறது தான் பொருள் கரெக்டா இருக்கு. அதனால இது என்ன பண்ணணும்? பொருள் எதுக்கு வந்து சரியாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போடணும். படிக்க சென்றான் அப்படிங்கிறது, படிக்க அப்படிங்கிறது என்ன விகுதி ஆயிடுச்சு? இந்த இடத்துல வினையச்ச விகுதி ஆயிடுச்சு. அடுத்தது குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினைச்சம் எப்படி இருக்கும்? காலத்தையும் செயலையும் வெளிப்படையா இருக்காது, பண்பின் அடிப்படையில பொருள் உணர்த்தும். காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பின் அடிப்படையில் பொருள் உணர்த்தி மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். மெல்ல, மெல்லங்கிறது ஆவிகுதி, பெயர்ச்சி விகுதியில இங்க தெரிஞ்ச வினையச்சமா. மெல்ல படித்தான், எப்படி படித்தான்? மெல்ல படித்தான். மெல்ல அப்படிங்கிறது ஒரு வினையா இருக்கு, மெதுவாக. படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. இப்படி இருந்ததுனால மெல்ல படித்தான் அப்படிங்கிறது இது வினையச்சம், அதான் குறிப்பு வினையச்சம். நோயின்றி, நோயினுடைய இன்றி அப்படி வாழ்ந்தான், நோயின்றி வாழ்ந்தான். வேகமாக ஓடினான், இதெல்லாம் என்னது? குறிப்பா சொல்றாங்க. எப்படி வாழ்ந்தான்? நோயின்றி வாழ்ந்தான், குறிப்பு சொல்றது. எப்படி ஓடினான்? வேகமாக ஓடினான். மெதுவாக ஓடினான் அப்படின்னாலும் அதுவும் என்னதான்? மெதுவாக ஓடினான் அப்படின்னாலும் அது குறிப்பு வினையச்சம் தான். குறிப்பா சொல்றேன், எப்படி ஓடினா? வேகமாக ஓடினா, மெதுவாக ஓடினா அப்படி சொல்றதா குறிப்பு. சரி, இது இல்லாம தனியா நம்ம இன்னும் உங்களுக்கு அதிகமா எது பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். குறிப்பு வினையச்சம் முடிச்சது, அதாவது தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், எச்சத்தில் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஒண்ணு தனியா இருக்கும். முற்றெச்சம் ஒண்ணு வந்து உங்களுக்கு அதிகமா நான் கொடுத்துருக்கேன். முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முற்றெச்சம் அப்படின்னா ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியும். வினைமுற்று சொல்லு வினையச்ச பொருள், அது வினைமுற்று தான், ஆனா அது பொருள் எப்படிங்கன்னா வினையச்ச பொருள் இருக்கும். வினையச்ச பொருள் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். இதுதான் என்னது? முற்றெச்சம். ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும், அது முற்றெச்சம். உதாரணம் பாருங்க, வந்தனல் அப்படின்னா வந்தனல், வந்தனல் அதுக்கப்புறம் வந்தனல்னா வந்தவள் அப்படின்னு அர்த்தம், வந்த அவள் அப்படிங்கிற மாதிரி. வந்தனல் அப்படின்னா வந்தனல் என்ன பண்ணா? வந்தனல் பாடினல், வந்தவள் பாடினாள் அப்படின்னு அர்த்தம், வந்தாள் பாடினாள் அப்படிங்கிற மாதிரி வந்தனல் பாடினல். படித்தனன், படித்தனன் முற்று பெற்றதா இது, ஆனா எந்த பொருள் இருக்கு? எச்ச பொருள் இருக்கு. படித்தனன் தேறினன், ஓடினன் வீழ்ந்தான், பாடினன் திரிந்தான் அது வரும், எழுதினன் முடித்தான், குலையினல் வந்தனர், குலையினல்னா தோடு அணிந்தவள் வந்தாள் அப்படின்னு அர்த்தம், குலையினல் வந்தனர். இதெல்லாம் என்னது? முற்றெச்சம். இதெல்லாம் முற்றெச்சம். என்ன பண்ணிட்டோம்? சொல்லிருக்கிறதுல பேச்சொல் முடிச்சிட்டோம், அடுத்தது வினைச்சொல், வினைச்சொல்லும் முடிச்சிட்டோம். பெயர்ச்சொல் வினைச்சொல் முடிச்சிட்டோம். அது அடுத்து என்ன இருக்கு?
இடைச்சொல்லும் உரி சொல்லும் இருக்கு. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். ஒரு பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படின்னு ஆறு இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு வந்து பெயர்கள் என்ன இருக்குன்னா, வினையால் அணையும் பெயர், குடிப்பெயர், கிளைப்பெயர், தொகுதி பெயர் அப்படின்னு நாலு உங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வினைச்சொல்லுக்கு வந்தோம். வினைச்சொல் எப்படி இருக்கணும்? வினைச்சொல் முற்று எச்சமா இருக்கும். ஒரு வினைச்சொல் அது வினை முற்று, இங்க எச்சம், எச்சம் ரெண்டா இருக்கும், பெயர் எச்சம், வினை எச்சம். முற்று தெரியல வினை முற்று, குறிப்பு வினை முற்று. தெரியல வினை முற்று, குறிப்பு வினை முற்று. இது இல்லாம என்னென்ன இருக்கு? ஏவல் வினை முற்று, வியங்கோல் வினை முற்று, உடன்பாட்டு வினை முற்று, எதிர்மறை வினை முற்றுன்னு அதுல அதிகமா பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுல எச்சம் வரும்போது தெர்நிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் பார்த்தோமா, எச்சத்துல வரும்போது தெர்நிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். இப்ப எச்சத்துல பெயரச்சம், வினையச்சம், அதுல தெர்நிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் பார்த்தோம். தெர்நிலை பெயரச்சத்துல தான் தெர்நிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் இல்லாம ரெண்டு அதிகமா பார்த்தோம். என்னது? எதிர்மறை பெயரச்சம், ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுக்கப்புறம் வினையச்சம் இப்பதான் பார்த்து முடிச்சோம். வினையச்சத்துல தான் தெர்நிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், இது இல்லாம முற்றச்சம் ஒண்ணு பார்த்தோம். இதுதான் வந்து வினைச்சொல். வினைச்சொல் ஃபுல்லா முடிச்சிட்டோம். வினைச்சொல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இடைச்சொல்லும் உரிச்சொல்லும். அடுத்தது பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி டெட், டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163.